வெல்கம் டு த சாரா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய முறையில் செக்கு எண்ணெய் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மணிலா எண்ணெயை எப்படி எடுக்கிறாங்கன்றது தான். எவ்வளோ பிராண்டு எண்ணெய் வந்தாலும் சில பேர் வந்து செக்கு எண்ணெயை தேடி தான் போகிறாங்க. அதுக்கான ரீசன், மாடர்ன் டெக்னாலஜி எந்தளவுக்கு நல்லா வளர்ந்துச்சோ அந்தளவுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் நிறையா வந்துடுச்சு. அதுக்கான ஒரே தீர்வு வந்து செக்கு எண்ணெய் தான். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இது வந்து ரீஃபைண்ட் ஆயில், இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ரீஃபைன் பண்ணதை கூட நம்ம கண்ணால் பார்த்தது கிடையாது. எதனால் ரீஃபைன் பண்ணுறாங்கன்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலெலாம் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. அதே மாதிரி சன்ஃப்ளவருடைய ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே கம்மி, ஆனால் நிறைய பிராண்ட்ஸ் அதுலேருந்து வந்துட்டுருக்கு. சன்ஃப்ளவர் ஆயில், கோல்ட் வின்னர் எல்லாமே நிறைய பிராண்ட்ஸ் வருது. ஆனால் வந்து அந்தளவுக்கு சன்ஃப்ளவருடைய ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஹெல்த்தியான லைஃப் வாழணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து செக்கு எண்ணெய்க்கு மாறிடலாம். நீங்கள் வந்து செக்கு எண்ணெய் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து தெரியும் அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற எண்ணெயை விட இது வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும். பழமொழியே இருக்குது, வைத்தியர்கிட்ட கொடுக்கறத விட வாணியர்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அதுக்கான விளக்கம் என்னன்னா, நீங்கள் வைத்தியர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போய் அதில் செலவு பண்ணுறத விட நீங்கள் செக் எண்ணெய் எடுக்கிறவங்க கிட்ட கொடுத்தாலே போதும், அவங்களே வந்து உங்களுக்கு பாதி நோய் வராமல் பார்த்துக்குவாங்க. நீங்கள் செக் எண்ணெய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வந்து சாரா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.